வாழ்க்கையிலே நாம் ஆசைப்பட்டவைகள் நமக்கு கிடைக்காத போது சாதாரணமாய் மனிதனுக்குள்ளே ஒரு சோர்வு ஏற்படும் சாதாரணமாக மனிதனுக்குள்ளே ஒரு வருத்தம் வந்துவிடும் எதிர்பார்த்தது கிடைக்காத போது ஜெபித்ததற்கு பதில் வராத போது கண்ணீர் சிந்து கேட்டவைகள் கிடைக்காத போது கட்டாயமாக மனிதனுக்கு சோர்வு வரத்தான் செய்யும் அப்படி யாராவது இருக்கிறீர்களா நம்மத்திலே ஐயா நான் அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணீர் கொண்டிருக்கின்றேன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் பதிலுக்காக அழுது கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்த பதிலும் வருவதில்லையே பெற்றுக்கொள்ள வேண்டிய பதிலை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே எவைகளை நான் கேட்கிறேனோ எவைகளுக்காக காத்திருக்கிறேனோ எவைகளை நான் கோருகிறேனோ அது என்னுடைய கண் பார்வைக்கு எட்டவே இல்லையே எந்த ஆதாரத்தில் தேவனை நம்புவது இன்னும் எவ்விதத்திலே நான் ஜெபிக்க வேண்டும் எவ்விதத்திலே நான் தேவனை விசுவாசிப்பது அவர் கொடுத்த தத்தத்தை நிறைவேற்றாத போது அவரை எப்படி விசுவாசிக்க முடியும் என்னால் கேட்போர் யாராவது இருக்கிறீர்களா நம்ம தேர்டல அன்பு சகோதரனே சகோதரியே தேவன் உனக்கு ஒரு வாக்கு அருளியிருந்தான் அந்த வாக்கு மாறுவதற்கு நான் பிரசங்கிக்கின்ற தேவன் மனிதன் அல்ல கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் தேவன் இருக்கவே மாட்டார் அவர் தாமதிப்பாரே தவிர அலட்சியம் மாத்திரம் செய்கிற தேவன் அல்லவே அல்ல அந்த சன் அவரோட டேடி வெளியே போறதை பார்த்து டேடி வெளியா போறீங்க எஸ் சன் சரி வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் டாடி தேங்க்யூ டாடி அப்படின்னு உள்ள போயிடுறான் சாக்லேட்டை வாங்கிட்டு வர சொன்னா வாங்குவீங்க நம்பர் என்ன தேங்க்யூன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான் அதாவது முதலே தேங்க்ஸ் சொல்லிட்டான் சோ அந்த டேடி சாக்லேட் வாங்கிட்டு வந்தே தான் ஆகணும் அன்புல இருக்கிற அந்த டாடி வரும்போது சாக்லேட் ஒன்று ரெண்டுல ஒரு டப்பாவே வாங்கிட்டு வந்து டேபிள் மேல வச்சு இந்த எடுத்துக்குமானே நீ கேட்ட சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னப்போ இல்ல டாடி நீங்களே எனக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக் கொடுங்கன்னு சொன்னான் சின்ன பையங்க டேடி இல்லடா நான் எடுத்துக் கொடுக்குறதுன நீயே வந்து உனக்கு தேவையானது எடுத்துக்கணப்பா இல்ல இல்ல டாடி நீங்களே எனக்கு எடுத்து கொடுங்க டாடி அத பத்தி கண்டுக்கவே இல்லை அவனும் கண்டுக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு டாடி வந்து பாத்துட்டு டேய் நீ சாக்லேட் எடுத்துக்கன்னு சொன்னல வந்து எடுத்துக்கோ இல்ல டாடி நீங்க தான் எனக்கு எடுத்துக் கொடுக்கணும் டாடி சலிச்சுக்கிட்டே அங்க போய் அந்த டப்பாவை திறந்து அதுக்குள்ள கையை விட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்து கொடுத்தாரு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அத ரசிச்சு ருசிக்கிறான் அதை கவனிச்சுக்கிட்டு இருந்த டேய் இங்க வாடா என்ன டாடி நீ சாக்லேட் எடுத்துக்கிறான்னு சொன்னப்போ நான் எடுத்துக்க மாட்டேன் நீங்களே எடுத்துக் கொடுங்க நீங்களே எடுத்துக் கொடுங்க நான் வந்து எடுத்துக் கொடுக்கற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த ஏன் நீயாவே வந்து எடுத்துக்கல கேட்டதுக்கு அந்த சின்ன பிள்ளை சொல்றான் டாடி நானா எடுத்துக்கிட்டா என்னோட கை ரொம்ப குட்டி கை டாடி ஒன்னோ ரெண்டோதான் அதுல வரும் டாடி ஆனா நீங்க எடுத்துக் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் உங்க கை ரொம்ப பெரிய கையில டாடி எனக்கு அப்ப நிறைய சாக்லேட் கிடைக்கும் இல்ல அதனால நான் அவசரப்படாம நீங்களே வந்து எடுத்துக் கொடுக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறேன் டாடி நம்முடைய ஆண்டவர் உனக்கு தம்முடைய பதிலை தருகிற வரைக்கும் காத்துரு அவர் எதை அருளினாலும் திருப்தியாய் அருளுவார் நீ சந்தோஷப்படுகிற விதத்திலே அருளுவார் ஏற்ற காலத்திலே அருளுவார் அது மட்டுமல்ல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுவார் ஆனால் நீ என்ன செய்யணும் காத்திருக்கணும் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த சமயத்திலும் இந்த ஜபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில தங்கள் எல்லாம் நிராசையாகி முயற்சியெல்லாம் வீணாகி பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளெல்லாம் இழந்து போய் இந்த சமயத்தில் இந்த ஜபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அண்டவரே அப்படிப்பட்டவர்களுக்கு இறங்குங்க ஐயா உம்மிடத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காக உம்மிடத்திலிருந்து வரும் பதிலுக்காக உம்மிடத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கையில் எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற தேவன் நீர் அல்லவே அல்ல ஆனால் நாங்கள் காத்திருக்கும் போது நாங்கள் நினைத்ததை விட யூகித்ததை விட அளவுக்கதிகமான ஆசீர்வாதங்களை அருளி எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அற்புதமான தேவன் நீர் என்பதால் ஒவ்வொருவருமே ஆண்டவரமிடத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காக உம்முடைய பதிலுக்காக உறுதியோடு கூட காத்திருந்து சமாதானத்தோடு கூடிய பதிலை பெற்றுக் கொள்கிற கிருபையை அருள வேண்டும் என்று இந்த நாள் முழுவதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் விரைவில் நேரங்களுக்கு அருளப்போகிற நல்ல நாட்கள் வரும் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் நாட்களை தொடர கிருபிரள வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்